வணக்கம், நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சனில் உளுந்து வடை பண்ண போகிறோம். ஆனால் உளுந்து இல்லாத ஒரு வடை. இன்ஸ்டண்ட்டாக நினச்ச நேரத்தில் ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம பண்ணி முடிச்சிடலாம். சாதாரணமாக உளுந்தை ஊற போட்டு அரைச்சி அதெல்லாம் பண்ணலாம், அந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்காது. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அதே நேரம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எப்படியே உளுந்து வடை மேலே வந்து நல்லா மொறு மொறுன்னு உள்ள சாஃப்டாக இருக்கும் இல்லையா, அதே மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்காக வந்து ரீச் ஆகும். வாங்க, நம்ம வடைக்கு தேவையான எல்லா சாமானும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஈஸியாக உளுந்து இல்லாத இந்த வடையை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு ரவா, நம்ம உப்மாவுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோங்க அந்த ரவா, இது வறுக்காத ரவா தான். மெஷரிங் கப்பில் ஒரு கப் எடுத்துகிட்டு இருக்கேன். இது மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். கால் கப்பு அவுல், கெட்டி அவுல் எடுத்துகிட்டு இருக்கேன், இதுவும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வடைக்கு நமக்கு தேவையான அளவு உப்பு அதுவும் இதிலே ஆட் பண்ணிடுவோம். இப்போ இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரவா வந்து ரொம்ப நைஸாக வந்து மிக்சியில் அரைப்படாது, முடிஞ்ச வரைக்கும் அரைச்சிக்கோங்க. இது வந்து நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி மீடியம் சைஸாக இருந்தால் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க, பெருசாக இருந்தால் ஒரு உருளைக்கிழங்கு போதும். இது நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா கையால் மேஷ் பண்ணியும் நம்ம ஆட் பண்ணலாம். நான் வந்து துருவி போட்டுடலாம்னு நினச்சிட்ருக்கேன். துருவி போட்டோன்னா கொஞ்சம் கூட நமக்கு கட்டி இல்லாமல் நீட்டாக வந்துடும், நல்ல மெல்லீஸாக இருக்கும் இல்லையா. அதில் வந்து நம்ம துருவி எடுத்துக்கலாம். பாருங்க, இது நல்ல மெல்லீஸாக இருக்கா, கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நமக்கு மிக்ஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். பாருங்க, நல்லா நைஸாக துருவியாச்சு. இதை வந்து இந்த ரவாவோட சேர்த்துக்கலாம். நம்ம ரவா அளந்து எடுத்தோம் இல்லையா, அதே கப்பில் ஒரு கப்பு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர், உருளைக்கிழங்கு, இந்த ரவா, இது எல்லாத்தையும் வந்து கட்டி இல்லாமல் நம்ம நல்லா பிசைஞ்சிக்கணும். விஸ்க் வச்சும் அப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை கையாலையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையால் மிக்ஸ் பண்ணுறது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், அது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா இந்த வடை மாவு மாதிரி நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், இது ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். இது கொஞ்சம் நல்லா ஊறட்டும். 20 நிமிஷம் ஆயாச்சு. ரவா பாருங்கள் நல்லா சாஃப்டாக ஊறியிருக்கு. இது வடை மாவு மாதிரியே இருக்குது. பாருங்கள், இப்போ இதில் நம்ம வடையில் சேர்ப்போம் இல்லையா, எல்லா பொருளுமே நம்ம இதில் சேர்க்க போகிறோம். வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், இதுவும் ஆட் பண்ணிக்கலாம். 1 இன்ச் இஞ்சி நல்லா தோல் சீவி துருவி வச்சுருக்கேன், இதுவும் ஆட் பண்ணிப்போம். நம்ம வந்து பச்சை மிளகாயும் இஞ்சியும் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி மிக்சியில் அரைச்சி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையை நல்லா அப்படி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், இதுவும் ஆட் பண்ணிடுவோம். கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணி பொடியாக கட் பண்ணியாச்சு, இதுவும் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் நிறையாவே கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, மிளகை மட்டும் 1-2 அப்படியே உடச்சிருக்கேன், இதுவும் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். வெங்காயம், நம்ம போட்ட எல்லா பொருளுமே இந்த மாவில் நல்லா மிக்ஸ் ஆகணும் இல்லையா. நல்லா அப்படி பிசைஞ்சிங்கன்னா நல்லா ஒன்று சேர்ந்துடும். சில பேர் வந்து 2-4 பல் பூண்டு நல்லா கிரேட் பண்ணி, இல்லைன்னா பச்சை மிளகாய் இஞ்சியோடு அரைச்சி அது கூட போடுவாங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ இதே வந்து நம்ம ஃபெஸ்டிவல் டயத்தில் பண்ணுறோம் அப்படின்னா இந்த வெங்காயம் சேர்க்காமல் நம்ம வடை பண்ணிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சோடா உப்பு 1/2 டீஸ்பூன்லேயும் பாதி, அதாவது 1/8 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வடை வந்து நல்லா ஃப்ளஃபியாக வரணுங்கிறதுக்காக, இது ஆப்ஷனல், வேண்டாம்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். லேசாக கை ஈரம் பண்ணிவிட்டு நம்ம சோடா உப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, இதை வந்து நல்லா எல்லா மாவுலேயும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா ஒரு தடவை கலந்துக்கணும். நான் ஸ்டவ்வில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் சூடு ஆறத்துக்குள்ளே நம்ம இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது வரைக்கும் இந்த மாவில் கொஞ்சம் கூட தண்ணி எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை, ஆட் பண்ணவும் கூடாது, அப்போ தான் எண்ணெய் குடிக்காமல் நல்லா வரும். இப்போ பண்ணும்போது லேசாக ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு இப்படி ஈரம் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு பழக்கறக்கிறவங்க ஈஸியாக பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு நமக்கு எந்த சைஸில் வடை வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து இப்படி நல்லா உருட்டிக்கணும். உருட்டிட்டு கட்டை விரலால் இப்படி நல்லா தட்டிட்டு சென்டரில் அதே கட்டவரலால் ஒரு ஹோல், இவ்வளோதான். இப்போ இதை எண்ணெயில் அப்படியே ட்ராப் பண்ணிடணும். பாருங்கள், அவ்வளோதான். நம்ம அதை உளுந்து வடை கூட நமக்கு ஒட்டி சரியாக வராது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இது அந்த அளவுக்கு ஒட்டவும் ஒட்டாது, ரொம்பவே நல்லா வரும். எண்ணெயில் அப்படி ட்ராப் பண்ணணும். பாருங்கள், கொஞ்சம் நேரத்தில் அப்படி லேசாக அப்படி மிதந்து வந்துடும். வந்ததுக்கப்புறம் அப்படி பொறுமையாக எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம். நல்லா செவந்து ரெண்டு பக்கமும் நல்ல கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா பொறிச்சு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ லேசாக கலர் வருது, நல்லா ஃபுல்லாக கலர் வரணும். பாருங்கள், நல்லா ரெண்டு சைடும் ரெட்டாக பொறிச்சாச்சு. நல்லா அப்படி திருப்பி விட்டு திருப்பி விட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், எந்த அளவுக்கு கோல்டன் கலரில் சூப்பராக வந்துட்டு. எண்ணெயும் வந்து ரொம்ப குடிக்கல. இப்போ
நம்ம இதை ஒரு வடிதட்டில் எடுத்துக்கலாம். அப்புறம் நல்ல ஒரு கோல்டன் கலரில் சூப்பராக வந்துட்டு நல்ல மொறுமொறுன்னு இருக்குது. மேலே நல்லா மொறுமொறுன்னு இருக்குது, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதே மாதிரி எல்லாமாவையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். உளுந்தே இல்லாமல் மெதுவடை ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். ஒரு ஹாஃப் அன் ஹவரில் நல்ல மொறுமொறுன்னு டேஸ்டியான மெதுவடை சர்விங்க்கு ரெடி. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. இப்போ பாருங்கள், மேலே நல்லா மொறுமொறுன்னு இருக்குது, உள்ளே நல்லா வந்து சாஃப்டாக இருக்குது. நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்கு, செம்ம சூப்பராக இருக்கு. அப்படியே சாப்பிடும்போது நல்லா மொறுமொறுன்னு இருக்குது பாருங்கள். உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குது. உளுந்தே போடாமல் செஞ்சுருக்கோம் அப்படின்னா யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. திடீர்னு யாராவது கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா ஒரு பக்கம் டீ வச்சுட்டு கூட நம்ம இந்த வடையை ரெடி பண்ணி முடிச்சிடலாம். இல்லை ஃபெஸ்டிவல் டைத்தில் பாருங்கள், மற்ற வேலைகள் நமக்கு நிறையா இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் இந்த வடை பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். வெங்காயம் இல்லாமல் நம்ம பண்ணிக்கலாம். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வராங்கன்னா அவங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்காக கொடுக்கலாம். சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு, லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு, டிஃபனுக்கு, இந்த மாதிரி பல விதத்தில் நமக்கு யூஸ் ஆகும். அதை உளுந்த வடை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கொஞ்சம் பிளானிங் இருக்கணும். அந்த உளுந்த ஊற போட்டு அரைச்சி எல்லாம் பண்ணணும். இது பிளானே இல்லைன்னா கூட திடீர்னு நினச்ச கூட நம்ம பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.